அல்லேலூயா. முதல் ஆராதனையிலே ஆனா ஸ்தோத்திரம் காணாவூர் கல்யாணத்தில் முதல்ல என்ன ஆச்சு? குறைவுப்பட்டது. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன ஆச்சு? குறைவு நிறைவானது. அப்போ இந்த குறைவெல்லாம் நிறைவாக முடியாது. நீ கரங்களை தொட்டி நீங்கள்லாம் ஜபிச்சா முதல் ஆராதனையில் நிரம்பி வழியும். அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? காக்க தண்ணிக்கு எங்கெங்கேயே சுற்றி சுற்றி பாய்ச்சுதான், தண்ணி கிடைக்கலையாம். ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்துதான். அந்த காக்கா என்ன பண்ணிச்சான்? கல்லை பொறுக்கி 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 அந்த பானைக்குள்ளே போட்டு தண்ணி மேலே வர வச்சுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? குடிச்சிருக்கோம். அதுபோல் நீங்கள் ஜபிச்சு 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 அல்லேலூயா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு பெய்த்புல் ஜபம் பண்ணணும். அதே மாதிரி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். ஆனால் விசுவாசம் இல்லாத ஜபிச்சா நடக்காது. நீங்கள் ஜபிச்சா நடக்கும். நான் சொல்லும் போது நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்கள் ஜபித்தா நடக்கன்றன. உடனே கைகளை தட்டி என்ன உற்சாகப்படுத்த கூட, ஆண்டவரை உற்சாகப்படுத்த. கர்த்தர் அவ்விதமாய் நம்ம சபையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாய் ஒரு பாடலை பாடினார் தம்பி. என்ன பாட்டு? உம்மை நம்பி நாங்க வந்தோம், வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிற நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நான் வேகமாக கடந்து போகிறேன், சுருக்கமாக முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. நெகேமியா 1:7 வாசிங்க. அல்லேலூயா. நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவ வழியிலே திரிந்து அலைந்தோம், பல வழிகளிலே சிக்குண்டு தவித்தோம். நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம். எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னும் நான் இன்னும் கெட்டவனாகவே நடக்கிறேன். எந்த வழி எனக்கு நல்லதா தோன்றோ அந்த வழியில நான் போய்கொண்டே இருக்கிறேன். ஆனால் மனிதனுக்கு தோன்றுகிற வழி அநேகம், ஆனால் அதனுடைய முடிவோ மரணம். ஆனால் நல்ல வழி இயேசு, அந்த வழியிலே நாம் போக வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கும்போது ரெண்டு விதமான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அதிலே மூணு விதமான ரகசியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு விதமான காரியத்தை சொல்லுகிறார், மூணு விதமான ரகசியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நேற்று ஒரு இடம் போய்கொண்டு இருக்கும்போது அப்படி திறந்து படித்த அந்த வசனத்தை, அதில் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாங்கள் எப்படி இருந்தோம்? நடந்தோம், கெட்டவர்களாய் நடந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேவுக்கு கற்பித்த கற்பனைகளை நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம். அந்த மூன்று காரியத்தை மோசேவுக்கு சொல்லி மோசே எங்களுக்கு சொன்னதை நாங்கள் கை கொள்ளாமல் போனோம். அல்லேலூயா. என்ன கரெக்டா? அல்லேலூயா.
யோ நீ என்ன பேசினாலும் ஐ ஆம் ஏ டோன்ட் கேர், நான் வருவேன் நான் போவேன். அப்படியா? என்னையும் உங்களையும் நியாயம் தீர்க்கிறது தேவ வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அதில் அடங்கியிருக்கிற ரகசியங்கள், அது அடங்கியிருக்கிற வல்லமை, அதில் அடங்கியிருக்கிற கிரியையை நாம் அனுபவிக்க வேண்டும். நான் அப்படி படிச்சுட்டே வரும்போது அங்கே சொல்றாரு, கை கொள்ளாமல் போனோம், கெட்டவர்களாய் நடந்தோம். ஒரு காலத்திலே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்பா சொன்னார்னா புள்ள கேட்க மாட்டான். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுவான், சொல்லுமா சொல்லுப்பா அப்படிதானே. அப்போ கூட இப்போ ரட்சிக்கப்பட்டவன் கேட்க மாட்டேன்றான். அம்மா சொல்லுவாங்க ஐயாவுக்கு, ஐயா இது செய்யாதையா, இது பாவையான்னு சொல்லுவார். ஏய் உன் வேலையை பார்த்துன்னு போடின்னுவார். ஐயா நீ இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு துணையா இருந்து வாழணும், நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு வாங்க. அதை ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். ஆனால் நாங்கள் முன்னே கெட்டவர்களாய் நடந்தோம். இப்பொழுது மோசேவுக்கு கற்பித்து மோசே எங்களுக்கு சொன்ன பிரமாணங்களை, கட்டளைகளை, நியாயங்களை நாங்கள் கை கொள்ளாமல் போனோம். கை கொள்றோமா? அல்லேலூயா. நிறைய இருக்குது சொல்றதுக்கு, நேரில் சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே ஏழாம் வசனம் படிச்சீங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஆறு படிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரர் இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, யாரு 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 இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய், ஐயா அம்மா சிஸ்டர் பிரதர் தம்பி தங்கச்சி, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு கேட்டரு. அல்லேலூயா. இல்ல இதுல என்னன்னா, நாங்க பாவம் செய்தோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒன்பது அந்த அந்த அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வாசிங்க. நீங்க என் கட்டளைய மீறினா நான் திரும்பே பார்க்க மாட்டேன், கலப்ப மேல கைய வைத்து திரும்பி பார்க்க மாட்டேன், அது என்ன வந்தாலும் நிக்கணும். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள் சிதறடிப்பேன். நீங்க என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி போதங்க அதன்படி செய்வீர்களானால் இஸ் பேக் திருப்பி பண்ணுகிறார். அருமையான சபையே, அருமையான என் தகப்பனே, தாயே, சகோதரியே, தங்கச்சே, தம்பியே, என் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கெட்டவர்களாய் நடந்தீர்கள், கேட்காமல் போனீர்கள், பாவம் செய்தீர்கள். ஆனாலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கை கொள்வீர்களானால். என்ன கட்டளை? அல்லேலூயா. என்ன கட்டளை? அவர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைகளை நாம் பார்க்கும் போது, கர்த்தருடைய நியாயங்கள் கற்பனைகளை பார்க்கும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதிலே அந்த ஏழாம் வசனத்திலே சொன்னார், கற்பனையும் கட்டளையும் நியாயங்களையும் இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கொள்றமா? எதை எடுத்துக்கிறோம், எதை விட்டுடுறோம்? அல்லேலூயா. இப்ப நம்ம உண்மையா ஒரு ரகசியம் சொல்லுகிறேன்னு குளிக்கிறோன்னு வச்சுங்க,
நிறைய பேர் தலை குளிக்க மாட்டாங்க, நிறைய பேர் தலையிலிருந்து இதுவரையிலையும் குளிப்பாங்க, அப்படி தானே? ஏன் தலையில் என்னென்னா சளி பிடிச்சிக்கும், ஏதோ கோல்டு வந்துடும். சில பேர் சில பேர் பச்சை தண்ணி ஊற்றினாலே சூடு தான். அல்லேலூயா. அப்படி முழுமையாக குளித்தாதான் நமக்கு ஒரு குழி போல இருக்கும். ஆனால் அது குளிக்கிறது அவங்க விருப்பம், தலைமையில் தண்ணி ஊற்றாத்து நான் அது விரும்பலை. ஆனால் அதுபோல முழுமையா ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற நாம் முழுமையாய் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பிடிக்கிறமா? நான் நிறைய சொல்லிட்டே போலாம். அவர் கற்பனை என்ன தெரியுமா? முதல்ல 10 கட்டளை கொடுக்கிறார், அதில் தாய் தகப்பன்னு ஃபஸ்ட் சொல்லிட்டார். அது இல்லை, இது வேற. நான் சொல்றது என்னன்னா, கற்பனை, அவர் என்ன சொல்றாரோ அந்த கற்பனை அப்படியே பிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன் பாருங்க, அவர் கற்பனை என்னன்னா, என்னாகும் 15:31 வாசிக்க, வேக வேகமா, சீக்கிரம். 15:31-39 அதிலே ரெண்டு வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேவை நோக்கி எப்படி அந்த மனுஷர்களை நிச்சயமாய் கொலை செய்ய வேண்டும். எழுதல, கற்பனையை மீறினா. அல்லேலூயா. மோசே காலத்தில் கொடுத்த பிரமாணங்க, அது கல்லுக்கு கல்லு, கண்ணுக்கு கண்ணு, அப்போ பதிலுக்கு பதிலடி கொடுக்கணும் அந்த காலத்தில். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்க்கும்போது என்ன சொல்றாரு? நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். அப்புறம் அல்லேலூயா, கற்பனையை மீறினால் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும். மா, எத்தனை வாட்டி நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள் இருக்கிற நீ அவர் கற்பனையை மீறுகிறாய். நிறைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கற்பனை ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்துக்கு வராமல் ஆலயத்தை அசட்ட பண்ற அதுவே ஒரு கற்பனை. முதல்ல என்ன சொல்றார்? ஆலயத்துக்கு போங்கன்றார். அல்லேலூயா. அப்போ கற்பனை பார்க்கும்போது ஒரு மனிதன் மீறினால் கொலை செய்ய வேண்டும். மோசே காலத்தில் சொல்றார் அதை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப வந்து 39 படிங்க. அதுல கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நினைத்து எப்படி அவைகளின்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதத்தை திறந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பருத்தில் வெறிலியம் பார்க்கும்போது கற்பனை இருக்கிறது, கட்டளை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பைபிளை வச்சுதான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறார்கள். இதுல கட்டளையும் இருக்குது, நியாயமும் இருக்கிறது, அப்புறம் கற்பனையும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சொன்னார், நீங்கள் என் கற்பனையும் என் நியாயத்தையும் என்ன பண்ணீங்க? மீறினீங்க. எத்தனை பேர் மீட்டோம்? மூணுமே மீறினாலும் இருக்கிறான், ஒன்னு மீறினாலும் இருக்கிறான், ரெண்டு மீறினாலும்ங்கிறான், எல்லாத்தையும் மறந்து போயாம வேலையை பார்த்துக்கணுன்றாலும். நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கற்பனை அவ்வளோ ஒரு விசேஷமானது. அல்லேலூயா. அவர் கற்பனையின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 119 சங்கீதம் எடுத்துங்க, 86 வசனத்தை வாசிங்க. டக்கு டக்குன்னு என்னவா இருக்குது? உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கற்பனை உண்மையாயிருக்கிறது.
அந்த கற்பனை உனக்கும் எனக்கும் சகாயம் பண்ணுகிறது. நான் சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்க அவரிடத்தில் வந்து அவர் கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது அது உண்மையாய் நிறைவேற்ற வல்லமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே 151 வசனத்தை வாசிங்க, 96 வாசிங்க, 98 வாசி, நிறைய இருக்குது வாசிங்க, டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. நீ ஆண்டவரே உன்னுடைய கற்பனை உண்மை நீ எனக்கு எப்படி இருக்காராம், சமீபமாய். அவர் கற்பனை உண்மை அது சமீபமாய் இருக்கிறது. அப்ப உண்மையா சமீபம் என்ன பாரு, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் போது அது வந்து உடனே சமீபமா வருது. அல்லேலூயா. அவர் கற்பனையை நாம பார்க்கும் போது 96 வாசிங்க, அதுல எப்படி வாசிங்க இன்னொரு வாட்டி. உம்முடைய கற்பனை மகா விஸ்தாரம். அல்லேலூயா. நீ சொல்லுவீங்க ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்தா ஒரு தங்கறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாத இருந்தையா, ஆனா எனக்கு எவ்வளோ பெரிய விசாலமாய் என் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, அவர் கற்பனையின்படி நடந்தால், அவர் கற்பனையை கை கொண்டால், அவர் கற்பனையை நாம் அனுபவித்தால். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 98 வாசிங்க, அதுல அல்லேலூயா. உம்முடைய கற்பனையினாலே எனக்கு ஞானம் கிடைக்கிறதையா. இந்த வேதத்தை படிக்க 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 அதுல இருக்கிற கற்பனைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன கிடைக்குது, ஞானம். சாலமோன் கேட்டான், என்ன கேட்டான், ஆண்டவரே உம்முடைய கற்பனை ஒரு வித்தியாசமா இருக்கிறது, ஆனா உண்மைதான், ஆனா எனக்கு இந்த ஜனங்களை நடத்த, இந்த ஜனங்களுக்கு வழி சொல்ல எனக்கு என்ன வேணும், ஞானம். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞானம் இருக்கிறவங்களாம் ஒரு இலையிலே சொல்லுங்க. நான் எனக்கு வந்து என் உடம்புல மட்டும் ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் ஒரு இன்ஜெக்ஷன் குத்திக்கினே இருப்பார் ஆண்டவர். யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், எப்படி அவரோடு இடைபடணும்னு ஆண்டவர். நான் நேற்று ஒரு இடத்துல போயிட்டே இருந்தேன், ஒரு சகோதரியை மே உட்காந்துருந்தேன், சொன்னேன் அவருக்கு ஆண்டவர் நல்ல நல்லவருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் நல்லவர் தாங்கன்னு சொல்லி அவர் மூலியமாய் போனேன். அப்போ அவருக்கு சொன்ன பாருங்க, வேதத்தில் சொல்லுதுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதம் இப்படி சொல்லுதுன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லி 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 வசனத்தை அவருக்கு என்னென்ன வசனம் சொல்லணுமோ சொல்லிட்டேன். என் மேலே விழுந்த கடமைய கற்பனைய அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் ரட்சிக்கப்பட்டாலும் சரி ரட்சிக்கப்பட்டாலும் சரி, இப்போ நான் மரித்து போயிட்டுனா கூட அவரும் வருவார். எங்கே வருவார், அங்கே அவர் கந்தகமும் அக்னியை எரிகிற கடலில் படலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வந்துடலாம். ஆனால் சொல்வார், ஐயா உங்க கூட கார்ல வந்தனே, நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு உங்க கற்பனையை சொன்னீங்களையா. அல்லேலூயா. நடக்குமா சொல்றீங்களா? அப்ப கற்பனை அவ்வளவு பெரிய மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க வெளிப்படுத்தல் 12:17 வாசிங்க, வேக வேகமா, சீக்கிரம், நிறைய இருக்குது சொல்றதுக்கு, நேரம் இல்லை, டைம் ஆஷ். தயவு செய்து போட்டி வேணா ஒழுங்கா நிறுத்தி அழகா வாசிங்க. என்ன பண்ணிடுச்சு, யுத்தம் பண்ண போயிடுச்சு. அலேலுயா. நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இருக்கிற நாம் இந்த ஜனங்களை கெடுக்கும்படியாய் அழுக்கும்படியாய் அது என்ன பண்ணிடுச்சு, நம்ம கற்பனையை கை கொள்றோம். அப்படி தானே சொல்றாரு வசனம்,
கொண்டு தேவனுடைய கற்பனை. யார் மேல கோபம் கொண்டது? விசுவாசிக்கிறவங்க மேலையும் ஜனங்க மேலையும் என்ன பண்ணுச்சு? போதும் போதும், அந்த வசனம் போதும். அல்லேலூயா. நம்முடைய கற்பனையை கை கொண்டிருக்கிற நம்ம மேல என்ன பண்ணிடுச்சுன்னா எரிச்சலை உண்டாக்கிடுது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாய், பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை உடையதாக நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஜபிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாய், பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாய் நமக்குள்ளே வந்து விடுகிறான். அப்போ நம்ம விளங்கிக்கலாமா? உசாராக இருக்கலாம். அல்லேலூயா. அங்க சொல்றாரு சகோதரிக்குள்ளே, அப்படித்தானே சொல்றாரு. அப்பொழுது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளு. நீங்களாம் யார் தெரியுமா? தேவனுடைய கற்பனையை கை கொள்றீங்க. எப்படின்னா ஒன்னாவது நான் பிடிச்சி நிக்கணும், ஒண்ணு கூட பிடிக்காத மாதிரி அவன் வேலை சொல்றான். அல்லேலூயா. நான் ஜபிப்பேன்னு கற்பனை பண்ண ஒன்னு நினைப்பீங்க, ஜபத்தை கெடுப்பான். அல்லேலூயா. நான் வேதவாசிக்கு நினைப்பேன், அதை கெடுப்பான். அல்லேலூயா. விசுவாசமா இருக்குன்னு நினைப்பேன், எல்லாத்தையும் கெடுப்பான். யார் அவன்? அல்லேலூயா. தேவனுடைய கற்பனையை கெடுக்கும்படியாய், தேவனுடைய பரிசுத்தத்தை அழிக்கும்படியாய் உங்களுக்குள்ளே வந்துருவான். நீங்க ஜாக்கிரதையா இருந்தா என்ன சொல்லுங்க தெரியுமா? என்ன வந்தாலும் கர்த்தரை நான் துதிப்பேன், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரை நான் துதிப்பேன், அவரை நான் பாடுவேன், அவரை நான் மகம் படுத்துவேன்னு சொல்லணும். யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே சொன்னா? எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தினான். அதனாலதான் ஆண்டவர் மீண்டாம எதெல்லாம் இழந்தானோ அதை ரட்டத்தனியா கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ கற்பனையை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. நடக்கிறோமா? நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரலையும் ஆராதனையை மட்டும் விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆராதனைக்கு முதல் தரம் கொடுப்பேன். ஏன்னா வேலை வந்து லட்சம் ரூபாய் கூட வரட்டும், கோடி பணம் வரட்டும், ஐயோ அந்த பக்கம் வையாது, அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அவருடைய நீதியும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது கூட குலுக்கி அமைக்கி கொடுக்கப்படும். நான் கற்பனையை கீழ்ப்படைய மாட்டேன், எல்லாம் வரணும்னு வருமா? நான் சொல்றேன், அவர் கற்பனைக்கு நீ கீழ்ப்படியும் போது என் ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வருஷம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார், செய்வார். போன வாரம் தானே உங்க பிரதர் இங்கிருந்து பேசினார், ஒரு லோடு கல் வந்து இறங்கும் அப்படித்தானே சொன்னாரு? என்ன சொல்றீங்க? இப்ப விசுவாசமாய் தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டு சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் போன் பண்றாரு, சீக்கிரம் வாங்க வண்டி வச்சு எடுத்து போங்க, சீக்கிரம் வாங்க வண்டி வச்சு எடுத்து போங்க. அல்லேலூயா. அப்ப அவர் கற்பனையை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அவ்வளோ மேன்மையான காரியங்களை செய்கிற தேவன். அப்ப அதிலே 14-12 வாசிங்க, வெளிப்படுத்தல் சீக்கிரம் முடிச்சிடுற. பிரைஸ் லார்ட். சீக்கிரம், இன்னும் எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. எப்படி தேவனுடைய கற்பனையை இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் அம்மா சோத்திர காத்து கொள்கிறவாகிய நீங்கள் பரிசுத்தவானுடைய பொறுமை இதனை விளங்கும் என்று கூறினார். யோவானுக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற நாம் அவர் கற்பனைகளின்படி நடக்கும் போது நமக்கு ஒன்று தேவை, பொறுமையும் விசுவாசத்தையும் காத்து கொள்ள வேண்டும். கற்பனையோடு கூட சேர்ந்து விசுவாசம் பொறுமை இருந்ததானா? அல்லேலூயா. உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்க? அல்லேலூயா.
பொறுமை இழந்தார் ஒரு மனுஷன். யாரு? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கி கொண்டு போகும்போது பேதுரு உடனே பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதை வெட்டிட்டாரு. அவர் ஒரு சீஷர் தான். ஏய், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே அழிவான். என்ன அழகா சொல்றாரு பாரு. உடனே ஆண்டவர் அதுக்கு பதிலா உடனே அவர் கற்பனை அவர் எடுத்து உடனே ஒட்ட வச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் பொறுமையோடு இருப்பியானால், விசுவாசத்தோடு இருப்பேயானால், உன் வாழ்க்கையிலே எது பட்டு போச்சோ, எது கெட்டு போச்சோ, அது எது இல்லாம போச்சோ, எது அழிந்து போச்சோ, அது கிடைக்கலையோ, அதை என் ஆண்டவர் மிரும உனக்கு கொடுப்பார். விசுவாசம் பொறுமை வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல, நான் ஏன் சொல்றேன்னா கர்த்தர் ஞாபகப்படுது. ஒருத்தனுக்கு கடன் வாங்குறதுக்காக ஃபேக்டரியில வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அந்த கடன் கொடுக்கறவன் என் கையெழுத்து பாட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு அவன் எனக்கு கொடுத்தோன்னு சொல்ல, பணம் கொடுத்தோன்னு சொல்ல, வாங்கணும்னு சொல்ல, கொடுத்துட்டான், வாங்கிட்டான், திருப்பி கொடுத்துட்டான். அல்லேலூயா. கொடுத்துட்டான், திருப்பி வாங்கிட்டான். கடன் கொடுத்தான், கடன் வாங்கிட்டான். என் பேப்பர்ல போட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அவன் என்ன எழுதுனான்னு தெரியல. இவன் கொடுக்கலன்னா இவர் தான் கொடுக்கணும்னு கூட எழுதியிருக்கலாம், நான் பார்க்கல. ஆனால் கொஞ்ச நாள் போகிறது கொடுத்துட்டான். அதே பையன் என்ன ஒரு நாள் என்ன கேட்டான் தெரியுமா? உங்களுக்கு அறிவு இல்லைன்னா. ரைசுலா, நான் துக்கத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், தம்பி எனக்கு அறிவு இல்லைதான் அப்படின்னு. உடனே என் கூட இருந்த ஒரு தம்பி சொல்றான், டேய் அண்ணனை போய் நீ இந்த அளவுக்கு பேசுறியா அப்படின்னு எகிறான். தம்பி, அவனை அடிக்காதப்பா, அவனை கோபப்படுத்தாதப்பா, அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டான், ஏதோ சொல்லிட்டான், விட்டுருப்பான்னு. நான் சபிக்கல, நான் அவனை குறை சொல்லல, ஏன் சொல்ல, விட்டுருப்பான்னு. அவன் பேர் கந்தன். பலிபீடத்துக்கிட்ட இருந்து சொல்றேன், கந்தா நான் முட்டாள்தான், பரவாயில்லப்பா, நீ நல்லா வாழ்க்கையில முன்னேறவும் உழைக்கவும் சம்பாதிக்கவும் நீயும் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும் தம்பி, இந்த மாதிரி என்ன பேசுன மாதிரி மற்றவர்களை பேசாதே அப்படி என்று சொன்னேன். ஒரு 6 மாசம் பொறுத்து என் கூட வேலை செய்யற பிள்ளைகள்லாம் கேட்பேன், தம்பி இவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படிதான். ஒருத்தன் சொல்றான், இங்கதான் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கிறான், ஆனா உன்னை அவன் முட்டாளுன்னு சொன்னானே, அறிவில்லைன்னு சொன்னானே, அவன் வேலையும் போச்சு, அவன் எல்லாம் போய் நடுத்தரில் இப்போ ரொம்ப கஷ்டப்படுகிறான். இல்லையா? நான் பொறுமையா வந்துட்டேன், ஆனா அவன் அவன் பண்ண குருட்டு வழியிலே, தார்மாறான வழியிலே அவன் சீர்கிட்டு போனான். இன்னொன்னும் சொல்றேன் பாருங்க, நல்ல வசதியான ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்றவரில் எங்களுக்கு இந்த பொண்ணு கிறிஸ்துவ பொண்ணுன்னு சொல்லாம நல்லா கொடுத்தாங்க, அதுவும் பிஎட் படிச்ச பொண்ணு, நல்ல பணம் கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க, ஆனா வேலை போனா மதிப்பு இருக்குமா? அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வார்களா? கர்த்தருடைய நாம. அவங்க என்ன பண்ணாங்க? கற்பனையை மீறி ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கணும். ஏய், நான் இப்படிதான் ஏன் கொடுப்பேன், போயான்னு சொல்லணும். அல்லேலூயா. அவர் கற்பனையை நாம் கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. நான் அப்படிதான் நடந்தேன். மாப்பிள்ளை என்னை தேடிதான் வந்தாங்க. நான் சொன்னேன், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நோ, ஆவிக்குரிய கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஜீவிக்கிற நல்ல மனுஷனாய் வரணும். அப்படி யாரா இருந்தாலும் பரவாயில்லையான்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, சிபிஎம்ல இருந்து ஒருத்தர் வந்தாங்க. சிபிஎம்லயா? சிபிஎம். ஏ, சிபிஎம் தானே இதான், பெந்தகோஸ் அனுபவம் இருக்கிறதா, கர்த்தருக்கு பயந்தவனா, அவனை அப்படி கொண்டு வானே. இல்லையா? அவங்க கடைசியில் வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, கல்யாணம் நான் தான் பண்ணேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இப்போ அவங்க ஆசீர்வாதமாக தாங்கிறாங்க. நான் சொன்னேன், எங்கே பாஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் சிபிஎம் பாஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இங்கே தான் கவரை பலந்து நடந்து. ஏன் சொல்கிறேன்னா, ஏன் கற்பனையை நான் மீறினேன், மீறலை.
நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்த உண்மையா இருக்கிறேன். என் மனைவிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என் மனைவி திருச்சி, நான் சென்னை. ஆனா நான் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஆஹா, உடனே மாறி இருக்கலாம். நிறைய பேர் மாறிடுறாங்க உடனே. பிரைஸ்லால் நான் பெந்தகோஸ்து கல்யாணம் தான் பண்ணுவேன். எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் நின்று நான் ஜெயித்தேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெந்தகோஸ்து கல்யாணம் பண்ண வைத்தார். இந்த பக்கம் வந்தா உன்னை செருப்பால் அடிப்பண்ணு சொல்லி செய்யுங்க அக்கா, சின்னக்கா, பரவாயில்ல, அது எனக்கு ஒரு பரிசு. அவங்க மூணு பிள்ளைங்களுக்கு நானும் என் மனைவியும் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அவனுங்க இன்னைக்கு ஆசீர்வாதமாகறானுங்க. மீறவே கூடாதையா? அல்லேலூயா. தயவு செய்து பிள்ளைகளும் மீறக்கூடாது. அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, டேய் இப்படி இருடானா, அம்மா சரிமான்னு கேட்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகு. இதுல நான் சொன்னதேமா கற்பனை தான் சொன்னேன், இன்னும் ரெண்டு இருக்குது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அந்த அதிகாரத்திலே நீங்க வாசித்தீங்களா, அதுலயே வெளிப்படுத்தல நீங்க அதிலே வந்து 22:14 வாசிங்க, நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. எங்க நகர் எங்க பிரவேசிக்கணுமா? அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் ஒண்ணுதான் சொன்னேன், அவருடைய கற்பனை நிறைய இருக்குது. ஒரே ஒரு கற்பனை, அப்புறம் கட்டளை, நியாயம். ரெண்டு கட்டளைக்கு நியாயத்துக்கும் போல நேரம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா பொதுவா பார்க்கும் போது அந்த வசனத்திலே நெகேமியா 1:7 அவர் கற்பனையும் அவருடைய கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்ளுகிறவள் பாக்கியவான். அப்ப பாத்தீங்களா, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் இதன்படி நடக்கிறவனும், ஐயா நான் வாசிக்கவே மாட்டேன், நான் அதை கை கொள்ளவே மாட்டேன், அது மாதிரி நடக்கவே மாட்டேன், நான் என் வயல் நடந்துகிட்டே இருப்பேன். அலையில அதிகாலையில இருந்து எங்க போனோமோ அங்க போய்கின்னு இருப்பேன். அல்லேலூயா. கற்பனையை மீறவே கூடாது. வாய்க்கு வாய்ப்புட்டு போட்டுடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கண்ணுக்கு கடிவாளம் போடணும். அல்லேலூயா. காதுக்கு பஞ்சு அடிச்சுக்கணும். உங்க வீட்டு பக்கத்துல பேசுறாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணும்? அல்லேலூயா. கோட்ரேஸ்ல இருக்கும் போது எதிர் வீட்டுல சும்மா சண்டை போடுவாங்க. எங்க கோட்ரேஸ்ல பாக்குறது ஒரு சின்ன சந்து இருக்கும். என் பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே அந்த சந்துக்குள்ள காட்டனை வச்சிருவாங்க. அல்லேலூயா. திறந்த உடனே எதிர் வீடாச்சே, புருஷனுக்கும் மனைவிக்கும் கர்டாம் டமா டிமில் டிமில் டமல் சண்டை நடக்கும். அல்லேலூயா. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ரொம்ப ஷார்ப்பா நம்ம அவருடைய கற்பனையின்படி நடக்கணும். நான் நிறைய காரியம் சொல்லிட்டு போவேன். ஒரு அம்மா வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, என் பொண்ணு கேட்கறா, டாடி அவங்க அப்பா தானே, அவ கேட்கறா என்ன ஷார்ப், அவர் அப்பா தானே, ஏன் வருகிறார், ஏன் இராம போகிறார், ஏன் இராம போகிறார்ன்றா. அதுக்கு விளக்க முடியுமா? புள்ளிக்கணுமா? அவர் இருக்க மாட்டார், போயிடுவாருமான்ட்டேன். அல்லேலூயா. ஏன்னா சில காரியங்களை நாம் பார்க்கும்போது அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். அப்படி நடப்புக்கிறவங்க யாரா? பாக்கியவான். நீங்க வந்து அவருடைய வசனத்தை கேட்க வந்தீங்களே, நீங்களா யாரு? பாக்கியவான். கர்த்தருக்கு சித்தமானா இந்த ரெண்டு காரியத்தை இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஒண்ணு ஒண்ணா கர்த்தருடைய கற்பனை. அல்லேலூயா. பிளீஸ் தயவு செய்து சொல்றேன், சிஸ்டருங்க நீங்க போய், நிறைய பேர் சகோதரர்கள் பைபிள் சரியா படிக்கிறது இல்ல, அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற அம்மா மாருங்க சகோதரி படிப்பாங்க, படிச்சு சொல்லுவாங்க, ஐயா வசனம் இப்படி சொல்லுது ஐயா, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கிறனா ஜபம் ஐயா, ஏய் உன் வேலையை பாருன்னு வருவாரு. அல்லேலூயா.
அவருடைய வசனத்தை சார்ந்து நிற்கிற நாம், கை கொள்ளுகிற நாம் பாக்கியவானாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமே. முழங்கால் படி. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையில கூட எங்க மக்களை நீ கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க துதிக்க வைத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய கற்பனையின்படி நடக்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்டு இருக்கிறாங்க இவர்கள் ஒவ்வொருவரும், பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நிலை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவே. ஆம் சொல்லாமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.